தெரியும் சமீப காலமா இந்திய கடற்பகுதிகளில் கடத்தல் பிசினஸ் ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு, குறிப்பா அரபிக்கடல் பகுதியில். இதுல தி மோஸ்ட் வாண்டட் கிரிமினல் நம்ம தேடிட்டு இருக்கிறது ஒரே ஒரு ஆளு தான், மார்க் ஜூபர் ஆண்டனி. இதுவரைக்கும் இவனுடைய போட்டோகிராஃப்ஸ் ஒண்ணு கூட நம்ம கிடைக்கவே இல்லை. இப்ப நம்ம இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட் ரொம்ப முயற்சி பண்ணி இவனுடைய போட்டோகிராஃப்ஸ் அதை கொண்டு வந்திருக்காங்க. இவன் தான் மார்க் ஜூபர் ஆண்டனி, சுருக்கமா டோனி. ரொம்ப ஆபத்தானவன், வெரி கிளவர் அண்ட் இன்டெலிஜென்ட் கிரிமினல். இவனை இந்தியா மட்டுமல்ல சர்வதேச அளவில் பல நாடுகள் தேடிக்கிட்டு இருக்கு. இவங்கிட்ட நிறைய போலி பாஸ்போர்ட்ஸ் இருக்கு. ஆயுதம், போதை மருந்து, ராணுவ ரகசியம் எதையும் எங்கேயும் வைப்பான். இன்னைக்கு கூட மாலத்தீவு பக்கத்துல டோனி பெரிய அளவில் ஆயுதம் கடத்த போறதா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ஆபீசர்ஸ், இந்த தடவை நம்ம அவனை மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த ஜாயிண்ட் ஆபரேஷனை வெற்றிகரமாக நடத்தி காட்டணும். Hi, Nelson. Hi, Tony. How are you? Hey, Nelson, I've got for you some SLRs, semi-automatic rifles, hand grenades, everything that works, okay? Okay. Just check it out. Now give the money. Full 5 crores. Thank you, Mr. Nelson. Look, Tony, you should have a base in some coastal island.
Mr. Nelson, you're a funny man. Don't you know that these coastal islands comes under coastal guards? But we need the supplies, that's all. You get your supplies regularly, as long as I keep getting my... You know what? Mr. Nelson, adios. Bye. Let's go. Okay, move. Captain. Engine,
எங்க வந்துட்டாரு? உயிரோட இருக்காரான்னு தெரியலையே. துணியறதுதான் மனுஷத்தன்மை. மண்ணின் மைந்தன் நீயடா, இந்த மண்ணே உந்தன் தாயடா. மண்ணின் மைந்தன் நீயடா, இந்த மண்ணே உந்தன் தாயடா. தாயை வளர்த்த மண் இல்லாமல் தாய்ப்பால் உனக்கு ஏதடா? அவன் பாடினா எல்லாரும் பாடுறாங்க, அவன் சொன்னா சொன்னதை கேட்கறாங்க. கேவலம் ஒரு வாத்தியார், அவன் மரியாதை செல்வாக்கு கௌரவம் எல்லாம் அவனுக்கு தான். நான் ஒரு ஜமீன்தார், என்ன ஒரு நாய் கூட மதிக்க மாட்டேங்குது. நானும் செல்வாக்கோட இருந்தவன் தான். வாழா போன புயல் வந்து எல்லாத்தையும் நாசம் பண்ணிடுச்சு. புயல் தெரியாதா? 5 வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் ஒரு புயல் அடிச்சுது, தனுஷ்கோடி கூட முழுகி போச்சு இல்ல. அப்பதான் எங்க தீவுக்கு இந்த கதியாச்சு. எல்லாரும் டவுனுக்கு ஓடி போயிட்டோம். எந்த டவுன்? பக்கத்தில் இருக்கிற பாண்டிச்சேரி. லட்சுமி வா, ஐயாவுக்கு காஃபி கொடு. இந்த வீட்டுல போன் இருக்கா? கரண்டே இல்ல. போனுக்கு எங்க போறது? சாப்பாடு, காய்கறி, மளிகை, நியூஸ் பேப்பர் இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு தடவை போட்ல வரும். கவர்மெண்ட் உங்களை கண்டுக்கிறதே இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் நேரம் எங்க இருக்கு? அப்ப எப்படி ஒரு ஊர் இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரியாது இல்ல? தெரியாது. பேப்பர் கொண்டு கடத்தல் மன்னன் டோனி மரணம். டோனி மார்க் ஜூபர் ஆண்டனி, நான் தாது. டோனி நீங்க? வணக்கம்யா. இங்க ராஜா மாதிரி இருந்தவன் நீ, இப்போ பிச்சைக்காரன் நாய் ஆயிட்ட. நான் சொல்ற மாதிரி செய். அந்த வாத்தியாரை விட உன்னை பெரிய ஆளாக்கி காட்டுற. நான் என்ன செய்யணியா சொல்லுங்க. என்னவனா செய்யற? நீ பொழைச்சுக்குவ. ஹலோ சார், டோனி கிட்ட இருந்து நியூஸ். என்னது? டோனி கிட்ட இருந்து. டோனி கிட்ட இருந்தா? ஆமா, அவர் என்ன சாகல, உயிரோட தான் இருக்காரு. டோனி சார் சாகலையா? ஏய் வாங்க, எங்கயா இருக்காரு? இங்க பாண்டிச்சேரி பக்கத்துல சார். பாண்டிச்சேரி பக்கத்துல எங்கயா இருக்காரு? தெற்கு வாசல் தீவுல. உங்களை உடனே வர சொன்னாரு. என்னது பாவி துரோகி? இன்னும் ஒரு நிமிஷம் கூட நீ எங்க ஊர்ல இருக்கக்கூடாது. வெளியே போடா. எல்லாரும் வாங்க, நாம பெரிய தப்பு பண்ணிட்டோம். இவன் ஒரு குற்றவாளி, கடத்தல்காரன், தேச துரோகி. இவரை உடனே போலீஸ்ல ஒப்படைக்க வேண்டியது நம்ம கடமை. வாங்க எல்லாரும் வாங்க. என்னடா பண்றீங்க? உங்களுக்கு என்ன வேணும்? என்னடா வேணும் உங்களுக்கு? இந்த தீவு உன் கடத்தல் வேலைக்காகவா? கரெக்ட், ரொம்ப கரெக்ட். யூ சீ, நோ கவர்மெண்ட்,
நோ கோஸ்டல் கார்ட்ஸ், நோ போலீஸ். என் தொழிலுக்கு ஏத்த இடம் இது. இடம் இல்லடா, எங்க உயிர், எங்க வாழ்க்கை, எங்க எதிர்காலம். ஏய் வாத்தியார, இங்க பா. நீ சொல்றது எல்லாரும் கேக்குறாங்க, நீ நான் சொல்றத கேளு. யார மிரட்டுற? என்ன எல்லாரும் பார்த்துட்டு இருக்கீங்க? வாங்க பிடிங்க, வாங்க வாங்க. சாதாரணமா சொன்ன கேட்க மாட்டேன். எல்லாரையும் ஓட விடுங்க. உன் வீட்டை பாரு, நீ ஆசையா கட்ட வீடு எப்படி எரிஞ்சிருப்பாரு? நல்லா பாரு. இந்த நிலைமை உனக்கு வரக்கூடாதுன்னா நான் சொல்ற மாதிரி கேளு. முடியாது. முடியாதா? முடியாது. முடியாது. முடியாதா? குடுறாங்க. முடியாது நான் சொல்றேன். கடைசியா கேட்கிறேன், இப்ப சொல்லு, முடியுமா முடியாதா? முடியாதுடா. நீ என்ன பண்ணாலும் ஒத்துக்க முடியாது. முடியாதா? இன்னுமா நான் எதிர்த்து பேசுற, இந்த டோனியா எதிர்த்தா என்ன ஆகும்னு எல்லாருக்கும் காமிக்கிறேன். சிவா, உன் புள்ள ஒரு புது ஐடியா. நீ பாசத்தை கொட்டி வளர்த்த புள்ள, இப்ப இவன் கையாலேயே உனக்கு உயிரோட கொல்லி வைக்க போறேன். சிவா, உங்க அப்பாவுக்கு கொல்லிவே. சிவா, என்ன இது? தினம் தினம் இதே கனவா? 20 வருஷம் ஆச்சு, இன்னும் மறக்கல. மறக்க கத்துக்கடா. எப்படி மறக்க முடியும் அன்பு? 20 வருஷமா நெஞ்சுக்குள்ள பத்தி எரிய நெருப்பு, அதை அவ்வளவு சுலபமா அடைக்க முடியுமா? என்னாலேயே மறக்க முடியலையே. அவனால எப்படி மறக்க முடியும்? நடந்ததை நினைச்சு நினைச்சு அவன் படுற கஷ்டத்தை பார்த்தா மாத்திரம் வருது, உடம்பு முழுக்க ஒரு வெளி வருது. கல்லு மண்ணு சுமந்து வீட்டு வேலை செஞ்சு தையல் மிஷின் ஓட்டி எங்களை வளர்க்க எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு தெரியுமா? நான் மட்டுமா கஷ்டப்பட்டேன்? நம்ம சிவா படிக்க வேண்டிய வயசுல பட்டறைக்கு போனான், விளையாட வேண்டிய வயசுல வேலைக்கு போனான், 10 வயசுல குடும்பத்தையே தூக்கி தோளில் வச்சுக்கிட்டான். அவன் புள்ள இல்லை பிரியா, நான் செஞ்ச புண்ணியம். தோணி கிட்டு இருந்து தெற்கு வாசலை விட்டு அவங்க காலடியில் போடுவேன். இது சத்தையோ என்னடா நினைச்சுக்கிறோம்? மனசுல பெரிய ஹீரோவா நீ? ஐயா கொடுக்குற துட்டை வாங்கிக்கணும், ஊட்ட எழுதி கொடுத்துட்டு போடானா மாட்டேன்னு உதற விடுற. கொடுக்க மாட்டேன். உங்க அப்பா சொல்லு, ஓய்ங்க ஊட்ட எழுதி கொடுக்க சொல்லு. இல்ல உங்க ஐயா உங்க அப்பனுக்கு உயிரோட கொல்லி வச்சிருவான். அம்மா மயக்கம் போட்டு விழுந்தாங்க, சொல்ற ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கோண. பயப்படுத்த கொண்டு இல்லைன்னு சொன்னாங்க. ஹார்ட் தான் கொஞ்சம் வீக்கா இருக்கு, மனசுக்கு எதுவும் கஷ்டப்படாம பாத்துக்கிட்டு சொன்னாங்க.
உள்ள இருக்காங்கண்ணா. என்னடா உம்முனு வர, டாக்டர் ஏதாவது பயம் காட்டிட்டாரா? பயப்படுற மாதிரி ஒண்ணு இல்லம்மா. பின் என்னடா? உன் மனசுல எதுவும் குறையெல்லாம் பாத்துக்க சொன்னாரு. எனக்கு என்னடா குறை? அதுவும் நீ இருக்கும்போது. என்னதான் நம்ம இந்த ஊர்ல சந்தோஷமா இருந்தாலும் நம்ம ஊர்ல இருக்கிற மாதிரி ஆகுமா? நான் கண்ணை மூடுறதுக்குள்ள ஒரு தடவை நம்ம ஊருக்கு போகணும்பா. நம்ம வீட்டை பார்க்கணும். உங்க அப்பா தெய்வமான இடத்துல கல்லு நட்டு விளக்கு ஏத்தி ஓன்னு அழணும். அழும்போதே உயிர் போயிடணும். அந்த மண்ணோட கலந்துடணும். சின்ன ஆசைப்பா. என்ன சிவா, திடீர்னு தெற்குவாசல் போலாங்கிற? தங்கச்சியோட படிப்பு முடிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் தெற்குவாசல் பிளானே? இப்பவே கிளம்பிட்டா எப்படி? படிப்பு முடிய இன்னும் 2 வருஷம் இருக்க. அம்மாவுக்கு வயசாயிட்டு இருக்கு. எப்ப போலாம்? தம்பி, நீ எங்க வாத்தியாரோட புள்ளங்கிறதுக்காகத்தான் நான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன். விஷயம் வெளியே தெரிஞ்சது நம்மளை ஒழிச்சிருவானுங்க. ஜாக்கிரதை தம்பி. பயப்படாதீங்க, நான் இருக்குல்ல. ஒன்னாக சரிமா. மணி, போட் எடு. சிவா, சிவா, எங்க அப்பா கொண்ட மகள் அவன ஒருத்த. நான் சொல்ற கேளு சிவா. நேர்ல பார்த்ததுக்கு அப்புறம் சும்மா சொல்றேன். சிவா, இது அவங்க இடம். இது அவங்க மேல கை வச்சு நம்ம மாட்டிக்கோ. இவனை ஃபாலோ பண்ணிக்கோ, இவன் இடத்த தெரிஞ்சுக்கலாம். வா. இன்னைக்கு மச்சம் தாயா நமக்கு கலெக்ஷன் சூப்பர் வேட்டை. டோனி சாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, குஷி ஆயிடுவாரு. ஹலோ டோனி. சிட்டி, டோனி சார் இல்லை இருக்க. சார்,
சொல்லுங்க சார். பத்தாம் தேதி நைட் சார், மூணு லாரி சார். ஓகே சார். சார் அந்த சனிக்காம சரக்கு போட்ல வருது இல்லை சார? ஓகே சார். எங்க இருந்தியா பேசுறாரு? என்னைக்கா சொல்லியிருக்காரு? இத்தனை வருஷமா அவர் எங்க இருக்காரு, என்ன பண்றாரு, எப்ப கூப்பிடுவாருன்னு எவனுக்கு தெரியும்? நம்ம புதுசா கேக்குற என்ன யோசனை பண்ற? அந்த தீவு நம்ம கைக்கு வரணும்னா நாம டோனியை நேருக்கு நேர் பார்த்தாகணும். நேருக்கு நேர் பாக்குறதா? நம்மள மாதிரி சாதாரண ஆளுங்களை டோனி பார்க்க மாட்டான். அப்ப நாம டோனி ஆயிட்டோம்னா? நாம டோனி ஆவறத? நீ என்ன ரவுடியா மாறப்பறியா? ரவுடியா மாறுதுன்னா என்ன தெரியுமில்ல? ஆள் பலவனும் கத்தி கப்படா துப்பாக்கி இதெல்லாம் கையில இருக்கணும். கொலை கூட அஞ்சாம கீழே இறங்கணும். இதுக்கெல்லாம் அடிப்படையா துட்டு. துட்டு வேணும், அதை சம்பாதிக்கணும். சம்பாதிச்ச போச்சு. ஆ சொல்ல மாட்டேன். டோனி அழிக்கிற அளவுக்கு உனக்கு காசு வேணும்னா நீ டோனி கிட்ட இருந்தா கொள்ளடிக்கணும். கொள்ளடிச்ச போச்சு. கொள்ளடிச்சது நாம தான் தெரிஞ்சு போச்சுன்னா? தெரியணும், தெரியப்படுத்து. சிவாராம் கொள்ளையடிச்சான்னு டோனிக்கு தெரியப்படுத்து. அதுக்கப்புறம் டோனி துப்பாக்கி எடுத்துட்டு ஆத்திர தோடு நம்மளை தேடி வருவான். வரட்டும், அதுக்காக தானே இதெல்லாம். இது ரொம்ப டேஞ்சரான விளையாட்டு சிவா. இது சாவல தான் முடியும். என் சாவு ஒன்று எங்கள் அம்மாவோட ஆசையை விட பெருசில்ல. எவண்டா அந்த சிவா? இப்படி உள்ள போய் பாரு. வலதுகள் வலதுகள். இன்னும் நல்லா சுத்தி பாரு, அப்படியே ஆடி போயிடுவேன். அம்மா எல்லாம் தேக்குமா? எவ்வளவு வாடகை? யூ மீன் ரெண்ட்? வீடே நம்மளது. நம்மள்தா? திடீர்னு இவ்வளவு பெரிய வீடு காரு எப்படிடா? அது பேங்க்ல கொள்ளடிச்சம்மா. பேங்க் பேங்க். என்னம்மா நீங்க சிவா மேல போய் சந்தேகப்பட்டுக்கிட்டு? உழைப்புமா சிவாவோட புத்திசாலித்தனம். சிவா இப்ப யாருன்னு நினைச்சீங்க? பேக் ஷாட்டை சிவா வேலை செய்யற கம்பெனியோட முதலாளி சிவாவோட திறமையை பார்த்து காரு பங்களா வீடு அது இது எல்லாம் எல்லாம் கொடுத்துட்டாரு. என்னம்மா அண்ணனை போய் தப்பா நினைக்கிறீங்க? நல்ல 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 சொல்லுமா. அம்மா நேரம் ஆகுதுமா, நீங்க பாலை காய்ச்சினா மத்த வேலையெல்லாம் ஆரம்பிக்க முடியும். பூஜை ரூம் எங்க இருக்கு? நான் காட்டுறேமா, ஐ அம் தி கைடு. கம் கம் கம். உன்னை போய் தப்பா நினைச்சிட்டேனே. பூஜை ரூம்ல எந்த சாமி படத்தையும் வைக்காம அப்பா படத்தை மட்டும் வச்சிருக்க. நீ ஏன் பிள்ளடா? நீ தப்பு பண்ண மாட்டேன், சத்தியமா தப்பு பண்ண மாட்டேன். என்னங்க அது சரி? அப்ப சாப்பாடு என்ன செய்யல? சொந்தமா Thank you.
மை நேம் இஸ் மிஸ்டர் சக்தி. என் ஊரு கோவில் பட்டி. எனக்குள்ள வேலை வெட்டி ஊர்மிடா ஊர்மிடா. கடிஜோக்கு சொல்வது எந்த ஃபார்முலா ஃபார்முலா. மாதுரி மனிஷா ஊர்மிள எல்லாம் என்னோட காலேஜ் மேட்டு. ஹே மாதுரி மனிஷா ஊர்மிள எல்லாம் என்னோட காலேஜ் மேட்டு. ஐஸ்வர்யா ராயும் சுஷ்மிதா சேனும் எனக்கு ரூம் மேட்டு. மக்கள் திலகம் எம்ஜிஆர்க்கு சொல்லி கொடுத்த வைட்டு. நடிகர் திலகம் சிவாஜி நடிப்பு நான் சொல்லி கொடுத்த ரூட்டு. அமிதாப் பச்சன் இருக்கிற பிளாட்டு நான் தான் கொடுத்தேன் கிஃப்ட். உலக வங்கி பணம் கிணம் கேட்டான் நான் தான் தருவேன் சட்டு. மழமிஸ் மிஸ்டர் சக்தி. என் ஒரு கோவில் தாட்டி. எனக்கு இல்லை வேலை வெட்டி ஊர்மிழா ஊர்மிழா. கடிஜோக்கு சொல்வது எந்த ஃபார்முலா ஃபார்முலா. லாலலா மைக்கேல் ஜாக்சன் பாடுவதெல்லாம் நான் போட்டு தந்த பாட்டு. யாஷு மைக்கேல் ஜாக்சன் பாடுவதெல்லாம் நான் போட்டு தந்த பாட்டு. செந்துல்கர் ஆடுவதெல்லாம் நான் வாங்கி தந்த பேட்டு. தேவா போடும் பாடல்கள் எல்லாம் நான் சொல்லி தந்த மெட்டு. வைரமுத்து எழுதுவதெல்லாம் டெலிபோனில் என்ன கேட்டு. ஷாருக் கானுக்காரர் பேரு நான் தான் கொடுத்தேன் லிப்ட். ஜுராசிக் பார்க் படத்துக்கு மட்டும் நான் தான் போட்டேன் பட்ஜெட்டு. நேம் இஸ் மிஸ்டர் சக்தி. என் ஒரு கோவில் பட்டி. எனக்கு இந்த வேலை வெட்டி ஊர்மிழா ஊர்மிழா. கடிஜோக்கு சொல்வது எந்த ஃபார்முலா ஃபார்முலா. நாம தான் புருஷன மயக்கத்துக்காக சக்தி கிட்ட சமையல் கத்துக்கிறோம். ஏண்டி காமு, கிச்சன் வேலைக்கு டச்சப் எதுக்கு? நான் ஒண்ணு சமைக்க வரல, சக்திய பார்க்க தான் வரேன். சக்தி வர நேரமாச்சு, டோன்ட் டிஸ்டர்ப் மீயா. மை நேம் இஸ் மிஸ்டர் சக்தி. ஹலோ லேடிஸ். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க. குட் மார்னிங். குட் மார்னிங். குட் குட் மார்னிங். குட் மார்னிங். உட்காருங்க உட்காருங்க. சமைக்கிறத ஒரு வேலைன்னு நினைக்காம, ஒரு கஷ்டம் நினைக்காம, சந்தோஷமா ஜாலியா ஃபீல் பண்ணிக்கணும். அதான் என்னோட ஆசை. அய்யோ சரி சரி, இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்க போறது கேரளா ஸ்பெஷல் கம கமன் முருகனா மலபார அடை. பாருங்க, அப்படி எடுத்து அப்படி போட்டு அப்படியா. வெரி குட் வெரி குட். காமேஸ்வரி மேடம், என்ன பண்றீங்க நீங்க? சரியா ஊத்த வரல. நான் வரேன். காமேஸ்வரி மேடம், யூ டோன்ட் நோ தோசை சுட்டு ஃபைன். வாட் இஸ் திஸ்? இப்படி புடிச்சு அப்படி எடுத்து மாவை ஊத்தி நூல் பிடிச்ச மாதிரி வட்டமா போடணும். பாத்துக்கிட்டீங்களா மேடம்? அதுக்கப்புறம் தேங்காய் எண்ணெய் ஊ. அப்படிதான் அப்படிதான்.
ஐயோ பெண்ணிடம் திட்டீங்களே, இனிமே கிளாஸ் நாளைக்கு, எல்லாரும் போங்க. சக்தி, நேத்து முருங்கா பஜ்ஜில ஒரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? தீத்தர்லாமா? காம்ஸ் வெயிட்ஸ் காமிங்ஸ் ஜூட்ஸ். சக்தி, சக்தி, எப்படியும் போய் தப்பிச்சு போய். Welcome, sir. Thank you. It's all yours. Okay, thank you so much. என் பேர் மிஸ்டர் சக்தி. இப்போ உங்க ஒவ்வொருத்தர் பேரும் நான் தெரிஞ்சுக்கணும், சொல்லுங்க. லிண்டா, பப்பி, லில்லி, கலா, மாலா, ரீனா, ரம்பா. உன் பேர் என்ன? பிரியா. சரண்யா. ஐயோ, டிரெஸ் எல்லாம் போட்டிருக்க, ரொம்ப திருதிட்ட போட்டிருக்க. இங்கேயே என்ன துரத்திட்டு வந்துட்டியா? உன்னை எப்படி விரட்டுறேன் பாரு. சரிதான் போடி. ஓகே, ரைட் ரைட், ரெடி, மியூசிக் போடுங்க. எக்ஸ்கியூஸ் மீ சார். எஸ், கம் இன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நோ நோ, தட்ஸ் ஓகே, நோ ப்ராப்ளம். தேங்க் யூ சார். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், எப்படி வாங்க. தேங்க் யூ. ரெடி, மியூசிக் ஆன். ரைட். எக்ஸ்கியூஸ் மீ மேடம், நான் சொல்லி கொடுக்குறேன். ரைட், லெஃப்ட், ரைட், லெஃப்ட, அப். ஏய், அவளை தொட்டா உனக்கே கோபம் வருது? வராதா? பின்ன ஒரு பொண்ணு அவளோட புருஷன் மட்டும்தான் அந்த மாதிரி கோலத்தில் பார்க்கலாம். அவன் பார்த்துட்டானே, இனிமே வேறு வழி இல்லை.
வேணும்னே அவளை வச்சு என்ன வேற பேசுறியா? நாளைக்கு பாரு உன்னை நான் எப்படி மடுக்கிறேன்னு. எக்ஸ்கியூஸ் மீ சார். Yes. Can I sit? Huh? Thank you. Thank you very, very much. I'm sorry. Sir, நீங்க யோகா பெரிய எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். நான் உங்ககிட்ட யோகா கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன். கத்துக் கொடுப்பீங்களா? யோகா? ஆமா. உனக்கு? Yes, sir. Go, go. Go. எனக்கு இப்ப அதுக்கெல்லாம் டைம் கிடையாது. எனக்கு நிறைய வேலை இருக்கு. அடிபடலையே மீ? ஆமா, ஏதிரிடி ஓடி விடு. ஓ நோ, வாங்க வாங்க உட்காருங்க. அடிபடல இல்ல. थैंक यू. எஸ் மிஸ் வந்தனா, உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. சார், நீங்க ஒரு பெரிய யோகா எக்ஸ்பர்ட்னு கேள்விப்பட்டேன். எனக்கு சொல்ல தரீங்களா? ஓ எஸ் சொல்லி கொடுக்கலாமே. வாட் யூ ஆர் சச் எ பிஸி பர்சனாலிட்டி சார். எனக்கு சொல்லி தர டைம் இருக்குமா? நோ நோ, டைம்ங்கிறது தானா வரது. உங்களுக்கு டைம் வந்துருச்சு. யூ ஆர் சோ ஸ்வீட் சார். थैंक यू சார். நோ சார், வந்தனா வந்து சக்தி சக்கி வந்து சக்கி. ஓகே சக்கி சக்கி. நாம எப்ப ஆரம்பிக்கலாம் சக்கி? நாளைக்கு? நோ, இன்னைக்கு 8 மணிக்கு நான் ஃப்ரீயா இருக்கனே. थैंक यू சக்கி. அதுக்கு முன்னாடி யோகாக்கு தியரி இருக்கே, அது நான் சொல்லி கொடுக்க வேண்டாம்? சொல்லுங்க சக்கி. Too much traffic jam. எக்கச்சக்க traffic jam. வேற எங்கயாவது போய் பேசுவோம் வாங்க. பை பை. தம்பி, பிள்ளை இவங்க கட்டிடுவாங்க. போச்சு, எல்லாம் போச்சு. இனிமே சாமியார் இட வேண்டியதா, கிருஷ்ணா ராமா கோயந்தான். பிரியா, ஹாய் வந்து. ஹாய் ஷகி. ஹலோ, யூ ஆர் லுக்கிங் பியூட்டிஃபுல். தேங்க் யூ. போலாமா? ஷூர். சாரி லேட் ஆயிடுச்சு. இட்ஸ் ஓகே. யா, நான் வண்டி ஓட்டுறேன். மை ப்ளஷர். ஓட்டி கிழிச்சாரு. ஓ வந்து, என்னது டயர் பஞ்சர் ஆயிடுச்சு? ஐயோ, வரும்போது நல்லதானே இருந்தது. நான் ஸ்டெப்னி கூட கொண்டு வரலையே. நான் எதுக்கு இருக்கேன் புரியல? புடி, எப்படி பரோ? கம் நோ. என்ன ஷேக்கி, இதுலயா? ஏ, கேரியர் கூட இல்ல. கம் ஆன் ஹோல் மேன். ரெடி? யா. ரைட் ரைட். பறவைகள் லலலலா பல விதம், கழுத ஒவ்வொன்றும் ஒரு விதம். வெரி குட், குட். ஓ ஷகி, வந்தற? இது என்ன என்னாச்சு? வாங்க 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 உட்கார். ஓ, மெதுவா மெதுவா அங்கயா. கேட்சா கேட்ச் பிடிச்சிச்சு போடுங்க. அமைதியா. என்ன பிரியா, எக்ஸசைஸ் நிறுத்திட்டீங்க? பண்ணுங்க, கண்டினியூ. இது எப்படி லைட்டா பிரஸ் பண்ணுங்க. ஐயோ, என் காலே. யா, வலிக்குது மாஸ்டர். என்ன, கால் பிடிச்சிச்சா? கேட்ச் மாஸ்டர், பயங்கரமா வலிக்குது. ஓ, கேர்ள்ஸ், நான் வந்தனக்கு பண்றத பாத்தீங்கல்ல, அதே மாதிரி அந்த பாப்பாக்கு பண்ணுங்க. நல்லா இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, சாரி. பிரியா, பிரியா, என்னடி நினைச்சிட்டு இருக்க? அன்னைக்கு அந்த பொண்ணோட காலை தறிக்கி விட்ட, அதுக்கப்புறம் அவர் கார் டயரை பஞ்சர் பண்ணி விட்ட, இன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல வந்து கலாட்ட பண்றியா? ஆரஞ்சு உன் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? உங்களை தான். I love you, I love you, I love you, I love you, I love you.
I love you. சும்மா உட்டு பார்ப்பதென்ன சும்மா ஆளை தூண்டிவிட்டு ஆசை இல்லை என்று ஆடை மூடுவது சும்மா தெய்வம்மா சும்மா 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 சீண்டாதே சும்மா பார்த்து திருப்பதி கூட சாமி வேண்டுதல் இதெல்லாம் நமக்கு தேவைதானா? நாளைக்கு நீ வீட்டை விட்டு எங்கேயும் போகண்டா சிவா. அம்மாவோட உடம்பு குணமானுங்கிறதுக்கான செஞ்ச வேண்டுதல் இது. நான் ஏன் சொல்றேன்னா, என்னடா சரி நான் போயே தருவேன்.
வண்டி இருக்கு, இறக்கி விடுறேன். என்னடா தடால்னு வந்தா இப்படி தூள் கிளப்புனா இப்ப வெண்ண மாதிரி வண்டி ஓட்டிட்டு இருக்கான்னு பாக்குறீங்களா? அதான் சார் சக்தி. சார் சக்திக்கு எல்லாம் தெரியும் சார். வைட்டின்னு வந்துட்டான். வர்ம கலையில இருந்து தர்மடி வரைக்கும் 48 கலையும் தெரியும் சார். மோசமான பையன் சார். ஆனா வெளிய சொல்லிக்கிற மாதிரி வேலை செய்ய முடியலையே. அப்படி என்ன வேலைன்னு பாக்குறீங்களா? நான் எப்படி சார் சொல்லுவேன்? 40 வயசு, 50 வயசு, அம்மா வயசு, பாட்டி வயசு பிள்ளைகளுக்கு சமையல் கத்து கொடுக்கற சார் வெளியே சொல்லிடாதீங்க சார். நீங்க அதிர்ஷ்டசாலி சார். என்ன மாதிரி ஒரு ஆள் கிடைச்சதுக்கு நீங்க ரொம்ப லக்கி பிள்ள சார். அது சரி, நான் என்ன தொழில் பண்றேன்னு உனக்கு தெரியுமா? நீங்க யாரு, என்ன தொழில் பண்றீங்க, எதுக்காக அவனுங்களா உங்களை உதைக்க வந்தாங்க? நாம எதுக்கு சார் இதெல்லாம்? நம்ம பாலிசி என்னன்னா பார்த்ததை பார்க்கலன்னு சொல்லணும், பார்க்காததை பார்த்தேன்னு சொல்லணும். அனாவசியமா எந்த கேள்வியும் கேட்க கூடாது, கம்மியா பேசணும், நிறைய வேலை செய்யணும். இந்த குவாலிபிகேஷன் எல்லாம் இருக்கிறதால போனா போகுதுன்னு உங்ககிட்ட வேலை சேர்ந்துக்கலாம்னு பாக்குறேன். நம்ம ஆபீஸ் எங்க இருக்கு? எத்தனை மணிக்கு டியூட்டிக்கு வரணும்? இப்ப என்ன விட்டீங்கன்னா நான் ரொம்ப பிஸி சார், பிடிக்கவே முடியாது. முதல்ல வீட்டுக்கு போறேன் சார். சமையல் விட்டுறாதீங்க சார். ஓகே, வேலை கிடைச்சிருச்சு. சிவா சார் வாங்க. ஏன் தயங்குறீங்க? நம்ம வீடு மாதிரிதான். அம்மா, மதர், எங்க இருக்கீங்க? நீங்க என்ன பண்ற? இது என் வீடு, நீங்க என்ன பண்ற? இது உன் வீடுனா அப்ப சிவா? அவர் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? சார், உங்க அம்மா எப்படி இவ்வளவு ஏங்கா இருக்காங்க? என் தங்கச்சி. அம்மா ஏற்கனவே அவளை தெரியுமா? ஓரளவுக்கு தெரியும். இல்ல இல்ல, முழுசாவே தெரியும். குழந்தை மாதிரி சக்தி. நானும் முதல்ல பார்க்கும் போது குழந்தை மாதிரி தான் சார் இருந்தாங்க. நீங்க போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப சூப்பருங்க. அதான பிரியா ட்ரெஸ்? அதான் ட்ரெஸ், சாரி ஸ்கின் ட்ரெஸ். அஜிஜோ சார், பர்த்டே ட்ரெஸ் இல்ல? சிவா, என்னப்பா கொடையில நல்லா இருக்கு? வணக்கம்மா, என் பேர் மிஸ்டர் சக்தி, ஆசீர்வாதம் பண்ணுமா? நான் ரொம்ப பிஸிமா, இப்ப சிவாவுக்காக எல்லா பிஸியும் விட்டுட்டு வந்துட்டேன். இது என் பாய் ஃப்ரெண்ட், இது என் கேர்ள் ஃப்ரெண்டு. ஏப்பா, இந்த எல்கேஜில இருந்து ரெண்டு பேரும் ஒன்னா படிச்சோம், அம்மா கிட்ட சொல்ல. இந்த ரெண்டாம் கிளாஸ்ல ரெண்டு பேரும் டவுசர்ல மூச்சா போயிட்டுமா, அதை சொல்லி அம்மா கிட்டயே. சிவா, நீங்க என்ன கேட்க போறீங்கன்னு தெரியும். சிவாவுக்கு எப்படி ரத்த காயம் பட்டுச்சுன்னு தானே? ஐயோ, எப்படி பாச்சு? ரத்தம் தான் கொடுத்ததா? பெரிய கொம்போட ஒரு மாடு வந்துச்சு. மாடு எதுக்கு ஸ்விம்மிங் பூலுக்கு வந்து? அது தண்ணி குடிக்க வந்துச்சு. ஐயோ அம்மா, அவர்தான் மாடு முட்டுச்சுன்னு கரெக்டா சொல்றாருல, விட்டுட்டு வேண்டியதுதானே? அது இல்லம்மா, பார்த்தா மாடு முட்டின மாதிரி தெரியல, ஏதோ கத்தியால வெட்டின மாதிரில இருக்கு. கத்தியால தான் வெட்டினாங்க மாட்டை. முட்டின மாட்டை ஒரே வெட்டுதான். யா யா
ஐயோ அம்மா சிரிச்சிட்டாங்க. சிவா அம்மாவை பார்த்தா பாவமா இருக்கு. இனிமே உனக்காக அம்மா கிட்ட போய் சொல்ல போறதுல உண்மையை நான் சொல்றேம்மா. அம்மா என்ன நடந்துச்சு? அம்மா இந்த 500 பேர் ரத்த தானா சொன்னாங்க, அதெல்லாம் சும்மா இவ்வளவுதான். ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, ஜல்லிக்கட்டுல சிவா குதிச்சாரு, மாடு அங்கேயே வந்து குத்தி சதக்கு ரத்தம். எப்படி அப்பா, எங்க சார் கூட்டிட்டு போறீங்க? வாசக்தி சார் குஞ்சிரு புரலஞ்சா. என்ன சார் எடுத்துக்க? எடுத்துக்கிறதா? இதெல்லாம் எதுக்குன்னு பாக்குறியா? ஆமா சார், எதுக்கு? இருபது வருஷமா சிரிக்காத எங்க அம்மா அவனை சிரிக்க வச்சிருக்க. 20 வருஷம், 20 long years. ஒருத்தனா இருக்கு. என்ன தப்பா நினைச்சுக்காத. அது எங்க அம்மா வாய் விட்டு சிரிச்ச உடனே எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் பணத்தை கொடுத்தேன், தப்பா நினைச்சுக்காத. நீ எப்படியாச்சும் இங்க இருந்துற பிளீஸ். இருக்கிறது சரி, என்ன வேலைன்னு சொல்லலையே. சமையல் விட்டுறாதீங்க சார். சமையல் சமையல் அந்த சிவாவை உங்களால முடிக்க முடியல. வாங்க சார். இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் அவனை முடிச்சிடறேன் சார். எங்க நிறைய சாஸ்தி காட்டிடுறேன் சார். உங்க காலில் விழுது சார். சார் சார் பிளீஸ் பிளீஸ் பிளீஸ். ஒன் லாஸ்ட். கடைசி சான்ஸ் புரிஞ்சுக்க. நீங்க தானே?
தங்கச்சியும் காலேஜ் இருக்காங்க கூட பாடி கார்ட் சார் இல்ல சக்தி மட்டும் தான் போயிருக்காங்க இப்ப அவங்க ரெண்டு பேரையும் மடக்கிட்டோம் சிவா தன்னால வந்து மாட்டிக்குவான் என்னடா சொல்ற மை காட் சிவா அம்மா அவன் தங்கச்சி கடத்திட்டு போறதுக்கு டோனியோட ஆளுங்க பிளான் பண்ணிருக்காங்க பிளான் தானே பண்ணட்டும் நம்ம வீட்டுல ஒரு ஈ எறும்பும் கூட அம்மாவும் தங்கச்சியும் வீட்டுல தானே இருக்காங்க இல்ல சக்தியோட ஃபங்க்ஷன் போயிருக்காங்க டோனி கிட்ட மாட்டிப்பாங்களோ பயமா இருக்கு சாரி பாட்டியா என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுப்பா போய் பேசிட்டு சக்தி நீ வேணா இங்க உட்கார் நான் அங்க உட்கார்றேன் தலை குடிடா மறைச்சிட்டு இருக்க மடையா அவங்க தலை மறைக்கல என் தலை தான் மறைக்குது என்னம்மா சொல்றீங்க உனக்கு பிரியாவை பிடிக்கும்ல பிரியா உன்ன மாதிரி ஒரு புள்ள அவளுக்கு புருஷனா வருது எனக்கு சந்தோஷம்தான் கூட்டமா இருக்குமா பிரியா கம்மா அம்மா வா வாங்க இங்க நிக்க வேண்டாமா வாங்க வாங்க சிவா வா நீ என்ன அம்மானு கூப்பிடுறது உண்மையா இருந்தா எதையும் என்கிட்ட மறைக்காம சொல்லு என்ன தொழில் பண்றீங்க அது அப்போ தப்பான தொழில் தான் பண்றீங்க இல்ல சொல்லு என் மேல ஆணையா சொல்லு அம்மா சொல்லு ஆமாமா
தெரிஞ்சு போச்சு. கோமா வீட்டு விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அம்மா எங்கம்மா போற? இது என் பிள்ளையோட வீடுன்னு இவ்வளவு நாள் நினைச்சிருந்தேன். இன்னைக்குதான் தெரிஞ்சது இது ஒரு கொலகாரனோட வீடுன்னு. அம்மா நான் சொல்றது கேளுமா? பெத்த தாய்கிட்டயே போய் நல்லவ மாதிரி நடிக்கிற ஒரு அயோக்கியனோட வீட்டுல நான் எதுக்கடா இருக்கணும்? அம்மா என்ன கொலை பண்ண கையில ரத்தத்தை கழுவிட்டு நல்லவ மாதிரி அம்மா நீ கூப்பிடுறிய, நீ ஏன் பிள்ளையடா? அம்மா அவங்க கொல்ல மாட்டாங்கம்மா. அவங்க என்ன கொல்லலடா, நீதான் என்ன கொன்ன. இப்படி ஒரு பிள்ளைய பெத்தமே என் உயிரே நடுங்கிச்சே. அந்த நிமிஷம் நீ என்ன கொண்டுட்ட? அம்மா என்ன பேசுறீங்க? பின்ன என்ன சக்தி, இப்படி ஒரு பாவிக்கு அம்மாங்கிற ஒருத்தலோட பணக்காரிய வாழ்ந்த விட ஒரு நல்லவருக்கு பொண்டாட்டிங்கிற சந்தோஷத்தோட ஏழை எங்கேயாவது சாவலாம். அம்மா நான் பாவிடாமா? சிவா பாவிடாமா? என்ன சிவா? இல்ல சக்தி, சத்தியம் நீதி நேர்மை நியாயம் நல்லவரா வாழ்ந்தாரு அப்பா. அவரோட பாவம் செஞ்சாரு, அவர் சாகரிச்சாங்க. கோயில் சாமி தர்ம புண்ணியம் பரிவர்த்தையா வாழ்ந்தாங்க அம்மா. அவங்க என்ன பாவம் செஞ்சாங்க? அவங்களை விதவை ஆக்குறாங்களே. அம்மா நான் என்னமா பாவம் செஞ்சேன்? உயிரோட எங்க அப்பாவை என் கையாரிய கொடுத்துறாங்களே. அம்மா பாவ புண்ணியத்துக்களை பார்த்து மாறி போச்சுமா? கோலத்தனமா அடிக்கடியெல்லாம் பொறுத்துக்கிட்டு சைலண்டா இருந்த அதுக்கு பேர் தான் பாவம். பாவம் செஞ்சுக்கணும் திருப்பி அடிச்சா அதுக்கு பேர் பாவம் இல்ல புண்ணியம். இது பாரு நீ மட்டும் தான் மாலை சொல்ற, வேற எவனை சொல்ல சொல்லு. எவனுக்காக தில்லு இந்த வீட்டை கொடுத்து சொல்லு, உன் அவமானப்படுத்த சொல்லு, என் தங்கச்சி வேற கையை வைக்க சொல்லு, வெட்டிடுறேன் கைமா. அப்ப கூட என்ன யாரும் பாவின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா என்கிட்ட செல்வாக்கு இருக்கு, அதிகாரம் இருக்கு, பலம் இருக்கு, பணம் இருக்கு. மிருகம் மனுஷன் ஆவறதுக்கு ரொம்ப காலம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. மனுஷனா இருந்த நீ இவ்வளவு சீக்கிரம் மிருகமாயிட்டியடா. உங்க அப்பாவை யாரோ கொண்டு உன்னை என்னை அனாதையாக்கிட்டாங்கன்னு கத்தினியே, இன்னைக்கு நீ என்ன பண்ணிட்டு வந்திருக்க? எவனோ ஒருத்தனை கொண்டு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களை அனாதையாக்கிட்டு வந்திருக்க. உங்க அப்பாவை கொளுத்துனாங்கன்னு சொன்னீங்க, அவரை யாரும் கொளுத்தலடா. தான் நம்பின சத்தியத்துக்காக அந்த உத்தமர் தீக்குளிச்சாரு. அவருக்கு பிறந்த புள்ள நீ கெட்டவனா வாழ்றதுக்கு அடுக்கடுக்கா இத்தனை காரணம் சொல்றியே. நல்லவனா வாழ்றதுக்கு ஒரு காரணம் கிடைக்கலையா? தப்பு செஞ்சவனை மன்னிக்கலாம், செஞ்ச தப்ப நியாயப்படுத்துறவனுக்கு மன்னிப்பே கிடையாது. இவ்வளவு நாள் இந்த படத்தை காட்டித்தானே என்னை ஏமாத்திட்டு வந்தேன். இனிமே இருக்கு அம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் என் புள்ள செத்து போயிட்டான். சக்தி அம்மா, எங்களை உன் வீட்டுக்கு கூட்டிட்டு போவியா? இந்த அம்மாவுக்கு உன் வீட்டுல போறமா ஒரு இடம் கிடைக்குமா? வாங்கம்மா. சக்தி வேகமா போ. சிவா, அம்மா என்ன திடீர்னு கூட்டிட்டு போக சொன்னாங்க, எனக்கு வேற எதுவும் தோணல, அதனாலதான் கூட்டிட்டு போனேன். நான் செஞ்ச தப்பு இல்ல சக்தி, நிச்சயமா தப்பு இல்ல. நீயும் இல்ல எங்க அம்மா எங்கடா போயிருப்பாங்க? ஆனா நிச்சயமா ஒரு நாள் எங்க அம்மா என்ன புரிஞ்சுக்குவாங்க, நான் நல்லவன் தெரிஞ்சுக்குவாங்க. அப்ப நீ என்ன தப்பா நினைக்கலையா? முடியாது சக்தி, நானே ஆசைப்பட்ட ரெண்டு நாள் தப்பா நினைக்க முடியாது. தேங்க்யூ.
குட் மார்னிங் சார். மார்னிங் சார். குட் மார்னிங் சார். பெரிய டோ வரதா நமக்கு எது குட் மார்னிங் சார். மார்னிங் மார்னிங் சார். ஸ்பெஷல் ஆபீசர் சக்தி வேல் ரிப்போர்ட்டிங் சார். ஹலோ சக்தி, ஹவ் ஆர் யூ? ஃபைன் சார். வெரி குட். ராஜன் கொஞ்சம் காஃபி ஆர்டர் பண்ணு. ஓகே சார். கம் 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 வா 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 உக்காரே. என்ன சக்தி, என்ன விசேஷம், திடீர்னு வந்திருக்க? சார், சிவாவும் அவன் குடும்பமும் பிரிஞ்சிட்டாங்க. என்ன? சிவாவோட அம்மாவும் தங்கச்சியும் இப்ப என் கூட தான் இருக்காங்க. மை காட், என்னாச்சு? அவ அம்மா கண் முன்னாடியே சிவா ரெண்டு பேரை கொன்னுட்டான். ஓஹோ, அதை நீ பாத்தியா? பார்த்தேன். அப்புறம் எதுக்கு வெயிட் பண்ற? ஒரு போலீஸ் ஆபீசர் கண் முன்னாடியே ரெண்டு பேரை கொலை பண்ணிருக்கானா? அதை விட என்ன சாட்சி வேணும்? ஆட்டம் முடிஞ்சு போச்சுன்னு உள்ள தூக்கி போட வேண்டியதுதானே? ஆட்டம் இன்னும் முடியல சார். சிவாவுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு நினைக்கிறேன். டோனின்னு ஒருத்தன் பேரை அடிக்கடி சொல்லிட்டு இருக்கான். டோனியா? எந்த டோனி? அதான் சார், எனக்கும் தெரியல. டோனிங்கிறவன் பெரிய கிரிமினலா இருப்பான்னு நினைக்கிறேன். ஆனா அவன் எங்க இருக்கான், எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியல. நான் நினைக்கிறது சரியா இருந்துச்சுன்னா, ரஜன் சார், உன் கம்ப்யூட்டர் மெமரியில மார்க் ஜூபர் ஆண்டனிங்கிற ஆளை பத்தி விவரங்கள் இருக்கான்னு பாரு. ஓகே சார். இருக்கு சார், ஆனா அவன் செத்து போய் 20 வருஷம் ஆகுது சார். நல்லா பாருங்க ரஜன், அவன் செத்து போயிட்டானா இல்ல செத்து போனதா நம்பப்படுதா? செத்து போனதா நம்பப்படுது சார். சார், உங்களுக்கு டோனியா தெரியுமா? தெரியும். 20 வருஷத்துக்கு முன்னால அவன் செத்து போனதா நமக்கு தகவல் கிடைச்சது, ஆனா பாடி கிடைக்கல. சிவா சொல்ற டோனி இவனா இருக்க கூட நிறைய வாய்ப்பு இருக்கு. சிவா கூட சேர்ந்து இவனையும் பிடிக்க முடிஞ்சுட்டா அது நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கே பெரிய சாதனை சக்தி. கண்டிப்பா சார், எனக்கு கொஞ்ச நாள் டைம் கொடுங்க, எல்லா தகவலோடையும் வரேன். என்ன சாப்பாடு? நிறைய செஞ்சிட்டியா? அவளும் இல்ல, சாப்பிடல. நீ வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடலாம்னு இருக்கா. ஏன் எனக்காக சாப்பிடாம இருக்க? ஏமா, நீ லவ் சொல்லல? அம்மா கூட சாப்பிடல. ஏன் இப்படி இருக்கீங்க? இருக்கிறோம். ரொம்ப பயமா இருக்கு சக்தி. அண்ணா, நான், அம்மா எல்லாரும் எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம். திடீர்னு அந்த சந்தோஷம் எல்லாம் காணாம போயிடுச்சு. அண்ணா எங்கேயோ, நாம எங்கேயோ. சக்தி, என்ன நடந்தாலும் நீங்க என்ன விட்டுட்டு போயிட மாட்டீங்களே? சொல்ல முடியாது. உன்னை விட அழகான பொண்ணு பார்த்தா ஒரு நாளும் ஓடிடுவா. சக்தி, என்ன சொல்றீங்க? அப்புறம் என்ன லூஸ் மாதிரி பேசுற? உன்னை முதல் நாள் எப்படி பார்த்தானோ அப்படியே தான் இன்னமும் இருக்க. என்ன சொல்றீங்க? குழந்தை மாதிரி. ஒரு லடுக்கா, நீ ஒரு லடுக்கி, என் நெஞ்சு சாய்ந்தது உன் நெஞ்சில் வழுக்கி. நீ ஒரு லடுக்கா, நான் ஒரு லடுக்கி,
என் நெஞ்சு சாய்ந்தது உன் நெஞ்சில் வாழ்க்கை. கட்டழகு கண்ணடிச்சு என்ன வம்பு கிழக்க நெஞ்சுக்குழி காயுதையா நேரம் சொல்லு என்ன கொட்டி கொடுக்க போட்ட வெட்டு அதில் பார்த்தேன்ட்டு கொஞ்சம் காமன் அம்பு போட்டால் உந்தன் பாதம் பிடிப்பேன். நீ ஒரு லடுக்க நான் ஒரு லடுக்கி என் நெஞ்சு சாய்ந்தது நெஞ்சில் வழுக்கி. நான் ஒரு லடுக்க நீ ஒரு லடுக்கி என் நெஞ்சு சாய்ந்தது நெஞ்சில் வழுக்கி. கண்ணே கிட்ட வந்தால் என்னென்னமோ என்னை எட்டி பாக்குது. பொல்லாத சுப்பா நீ பாக்காது தப்பா. ஏ புள்ள ரம்பா ஓ கண்ணின் அம்பா. சுபயோகம் வரும் நேரம் தொட்டு பாரு மெதுவா. சங்கு ஜகஜிபி ஜகஜிபி நான் ஒரு லடுக்கா நீ ஒரு அடுக்கி என் நெஞ்சு சாய்ந்தது நெஞ்சில் வழுக்கி. நீ ஒரு லடுக்கா நான் ஒரு லடுக்கி என் நெஞ்சு சாய்ந்தது நெஞ்சில் வழுக்கி. May I take your orders, please? Today's my daughter's 21st birthday. So get me a bottle of the best French champagne. Okay. And some snacks. Sure. Okay, sir. Oh, she will not get it. அவ்வளவு சொல்லாம ஏமாத்த முடியாது. சிவா, உனக்கு என்னைக்காவது தெரிஞ்சிடும் நினைச்சேன். உனக்கு தெரிஞ்சா சுட்டு கொடுற அளவு கோவம் வரும் நினைச்சில. கோவம் இல்ல சக்தி, சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம், ரொம்ப சந்தோஷம். என் தங்கச்சிக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையும் போற இதை விட வேற சந்தோஷம் எனக்கு என்னடா வேணும்? நான் இவ்வளவு சந்தோஷப்பட்ட எவ்வளவு நாளாக தெரியுமா? இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட போறேன். இந்த சந்தோஷத்தை நான் கொண்டாட போறேன். குடுமா 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 தலைவா, நான் வச்சுக்கிற தலைவா, நீ புச்சா வேற ஆர்டர் பண்ணிக்க. இன்னைக்கு ஃபுல்லா நம்ம பாட்டி தான். என்ஜாய். வந்தாளப்பா வந்தாளப்பா வந்து ஜன்னல்ல நின்னாளப்பா. நான் பொறுக்கி
அப்போ நீங்க யோகிய Hey, what is this? You damage your hotel? Yeah, of course I am damaging this bloody hotel, not damaging the country. Take this, yeah. Take the money, whatever you want. But everyone will report. Get it, yeah. Get it, yeah. I got money. I got enough money. Take it, okay? Oh. Here is the bill, okay? Shiva. Here is the bill, sorry. Hey, Shiva. What the hell is going on? சிவா, நான் ஒரு பொறுக்கி. சிவா, எவனோ ஒருத்தன் உளறனானு அது போய் பெருசு பண்றிய? அவன் உளறல சக்தி, உண்மையிட்ட சொன்னான். எல்லாருக்கும் நான் ஒரு பொறுக்கி, கொலகாரன், கடத்தல்காரன். ஆனா எனக்குள்ள இருக்கிற வலி, ராணம், வேதனை இதெல்லாம் யாருக்கும் தெரியாது. நான் யாருக்கிட்டே சொல்றதில்ல, இப்போ உங்கள்கிட்ட சொல்றேன். சிவா பேசுறமா? அம்மா எப்படிமா இருக்க? அம்மா பேசுமா? அம்மா எனக்கு உன் குரலை கேட்கணும்னு ஆசையா இருக்கு. பேசுமா? பேசுமா? வேற வேற எதுவும் பேச வேண்டாம். சிவான்னு ஒரு தடவை கூப்பிடுமா? ஒரே ஒரு தடவை கூப்பிடுமா? அம்மா அம்மா எனக்கு எனக்கு ஒண்ணு விட்டு வேற யாருமா இருக்காங்க சொல்லுமா? இவ்வளவு பெரிய வீட்டுல ஒரு அராத நாய் மாதிரி தனி ஒரு மூலையில் உட்கார்ந்து இருக்குமா? அம்மா அம்மா நான் எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். உள்ள கேக்குறேன். ஒரே ஒரே ஒரு தடவை பேசுமா? அம்மா ஒரே ஒரு தடவை பேசுமா? அம்மா சிவா சக்தி சக்தி அம்மா ஒரு வார்த்தை கிட்ட பேச சொல்ல சொன்னா கேட்பாங்கடா. சரி அம்மா, சிவா ரொம்ப கஷ்டப்படுறான், பேசுங்க. எனக்கு சிவான்னு யாரையும் தெரியாது. சிவா அம்மா பக்கத்துல இல்ல, புரிஞ்சுக்க. எனக்கும் புரிஞ்சிருச்சு. சிவா மனசு அழட்டிக்காது, எல்லாம் சரியாயிடும். அம்மா ஒரு நாள் என்ன புரிஞ்சுக்குவாங்க. வாசக்தி உக்கார். இல்லம்மா எனக்கு டிஃபன் வேணாம். ஏன்பா? வசிக்கல. காஃபியாவது சாப்பிட்டு போ. சரி. ஹலோ. எஸ் சக்தி பேசுறேன். ஐஜி உங்க கிட்ட பேசணும்னு சொன்னாரு, கொஞ்சம் லைன்ல இருங்க. ஹலோ சக்தி. ஆ ஹலோ சார். நம்ம நேர்ல மீட் பண்ணுவோமா? கண்டிப்பா சார். எங்க சார்?
சிவாவை பத்தின ஆதாரங்களோட ஹோட்டல் பாரடைஸ்க்கு வந்து உடனே வரேன் சார். என்ன சிவா அவசரம் வர சொன்னியாம எப்படி இருக்கு இந்த வீடு வாங்கிட்டியா? அந்த வீட்டை விட சின்னதா இருந்தாலும் அழகா இருக்கு, அசத்தலா இருக்கு. பார்த்து பார்த்து வாங்குற வீடு சக்தி. என்ன விலை? இதுக்கு விலை இல்ல, ஏன்னா இது என்னோட பரிசு. என் உயிர் நண்பன் சக்திக்கு இந்த சிவாவோட பரிசு. சிவா எதுக்கு அதெல்லாம்? இந்த வீட்டில் நீ என் தங்கச்சி சந்தோஷமா இருக்கணும், ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். இவர் இந்த போட்டோ பாரு, இதே மாதிரி எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். உங்க சிரிப்பு சத்த இந்த வீடு போல கேட்டுக்கிட்டே இருக்கணும். ஏய், இந்த வீட்டு என் தங்கச்சிக்கு நான் சீதனை மாத்தரல. ஏன்னா சீதனைங்கிறது ஒரு லஞ்சம் மாதிரி. என் தங்கச்சி நல்லா வச்சுக்க, அப்படின்னு உங்ககிட்ட நான் கெஞ்சுற மாதிரி. என் சக்தி கிட்ட நான் எதுக்காக கெஞ்சிரும்? அதனால இந்த வீட்டை பரிசா கொடுத்துட்டேன். A wedding gift. Wedding gift. அப்புறம் சக்தி, நல்ல அழகான ஒரு முகத்துல திருஷ்டி போட்டு வைக்கிற மாதிரி இந்த வீட்டோட மூலையில ஒரு படம். இந்த மூஞ்சி பொறுக்கியோட படம். இது உனக்கு வேணா இங்க வச்சுக்கலாம், இல்லாட்டி வேண்டாம் வேண்டாம், இது எதுக்கு தூக்கி மூலையில போட்டலாமா? பட்டு இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். ஒரு பொறுக்கி பேசுற பேச்சு அது. சரியான இழுச்ச வேண்ட. நீ நான் யாரு, எங்கேருந்து வந்திருக்கேன், என் அப்பா அம்மா யாருன்னு ஏதோ தெரியுமா? என்ன பார்த்த உடனே வேலை கொடுத்துட்டு, உன் அம்மா கிட்ட சிரிச்சு பேசுன ஃப்ரெண்டுன்ட்டு, இப்போ உன் தங்கச்சியை லவ் பண்ற, இந்த வீட்டையே கிஃப்டா கொடுத்துருக்க, என் மேல உனக்கு அவ்வளவு நம்பிக்கையா? எனக்கு ஏமால இருக்கிற நம்பிக்கை விட ஓமால நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்ததுக்கு அப்புறம் மனசு ஒண்ணுதா? ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? இருக்கு, நிறைய இருக்கு. ஹலோ சார். வாப்பா சக்தி, உக்கார். தேங்க்யூ. ஞாபகம் இருக்கா, நான் ஒரு சீனியர் ஆஃபீஸர், ஐஜி. உனக்காக காத்திருந்து 6 கப் காஃபி சாப்பிட்டேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. டோன்ட் வரி, இட்ஸ் அ ஜோக். பை தி பை, சிவா பத்திரம் எல்லா ஆதாரங்களும் கிடைச்சிருச்சா? குடு, ஐ அம் வெயிட்டிங் ஃபார். ஹலோ பிரசாத், ஹவ் ஆர் யூ? ஹலோ சர்மா, ஹவ் டு யூ டு? ஃபைன். எங்க இந்த பக்கம்? எனக்கு ஏமால இருக்கிற நம்பிக்கை விட ஓமால நிறைய நம்பிக்கை இருக்குடா. ஃப்ரெண்ட்ஷிப்னு வந்ததுக்கு அப்புறம் மனசு ஒண்ணுதா? ஏன் உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லையா? என் குடும்பத்தை ஒருத்தர் மாட்டேன் சொல்லிடாத. என்னை கம்மா சிரிக்கும், எப்போ சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். அக்கா என்ன பண்ணாலும் செய்ய தயாரா இருக்க. முடியாது சக்தி, நானே ஆசைப்பட்ட ரெண்டாலும் உன தப்பா நினைக்க முடியாது. ஹோட்டல்ல வந்து உன் கூட தனியா பேசலான்னு பார்த்தா இங்க ஒரு ஆள் வந்து கழுத்துல கை போடுறான். சக்தி, சக்தி, இங்க வேற ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் குடு. இன்னும் கிடைக்கல சார். கிடைக்கலையா? வாட் இஸ் திஸ் சக்தி? நம்ம டிபார்ட்மெண்ட்ல சின்சியர் ஆபீசர் நீ. உனக்கு சிவா பத்தின ஆதாரங்கள் கிடைக்கலன்னா என்னால நம்ப முடியல. சாரி சார், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, சிவா பத்தின எல்லா விவரம் நான் கூட்டிட்டு வரேன். ஹலோ, ஹலோ சிவா. மிஸ்டர் சிவா, உங்களுக்கு ஒரு சின்ன நியூஸ் தரணுமே. உங்க ஃப்ரெண்டு சக்தி ஒரு சிஐடி ஸ்பெஷல் ஆஃபீஸர். நம்ப முடியல.
போனை கட் பண்ணாதீங்க சார். வேணும்னா ஹோட்டல் பேரடைஸ் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, உண்மை தெரியும். பேரடைஸ் ஃபோன் நம்பர் 4252 41 4252 41 4252 41 4252 41. குட் மார்னிங், ஹோட்டல் பேரடைஸ் ரெஸ்டாரண்ட். ஒன் மினிட், ரெஸ்டாரண்ட், மே ஹெல்ப் யூ? சக்தி இருக்காரா? சக்தி? எந்த சக்தி சார்? மிஸ்டர் சக்தி, ஸ்பெஷல் ஆஃபீஸர், சிஐடி. நீங்க யார் சார் பேசுறது? போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், கூப்பிடுறேன். இட்ஸ் நாட் குட். சக்தி? எஸ். ஃபோன் வந்திருக்கு சார். எங்க இருந்து? போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து. ஆ, நாம இங்க இருக்க போறோம், நான் தான் சொல்லிட்டு வந்தேன், போய் அட்டன் பண்ணு. தேங்க் யூ. வெல்கம் சார். ஹலோ, ஸ்பெஷல் ஆஃபீஸர் சக்தி பேசுறேன். சக்தி பேசுறேன், யாரு? ஹலோ சக்தி, ஹியர், ஹூ ஸ்பீக்கிங்? போலீஸ் ஹெட் குவார்டர்ஸ் தானே? ஹலோ 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 ஏய், சார் எங்க போறாரு? எங்க போறாரு தெரியல, ரொம்ப கோமா போறாரு. உடனே ஃபாலோ பண்ண வேண்டியதானே இடியட். கம் ஆன், ஹரி. See you, Sakthi. Okay, sir. Special Officer. CID. Sakthi. Shiva. நீ ஏதோ பேசமாட்டா, எனக்கு எல்லாம் தெரிஞ்சு போச்சு. நீ என்ன ஏமாத்திட்ட, நீ என்ன ஏமாத்திட்டா? சிவா, அன்பான என் தங்கச்சி ஏமாத்துற, அப்பாவியான எங்க அம்மாவை ஏமாத்துற. ஏன்டா இப்படி பண்ண? என்கிட்ட எப்படி பண்ண? நான் உன்னை முழுசா நம்புறேன்டா, என்னோட உயிர் நண்பனா நான் உன்னை நம்புறேன். எல்லாமே நீ தான் நடிச்சிட்டு என் தங்கச்சி உண்மையில விருப்பப்பட்டப்ப நான் சந்தோஷப்பட்டா. எங்க அப்பா உன்ன தன்னோட இன்னொரு பிள்ளைன்னு சொன்னப்ப நான் கர்வப்பட்டுட்டான். எல்லாத்தையும் ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? உனக்கு வரட்டும், உனக்கு வரட்டும், உனக்கு வரட்டும், வரட்டா. ஏண்டியில ஒரு போலீஸ்காரன், போலீஸ்காரனுக்கு இங்க எதுவுமே கிடையாது, எதுவுமே கிடையாது. இது பாருட்டே, ஒரு போலீஸ்காரன் நீ உன்னோட கடமை செஞ்சுட்ட, ஒரு கிரிமினல் ஆயிப்ப நான் என்னோட கடமை செய்ய போறேன். எங்க சட்டத்துல துரோகிகளுக்கு ஒரே முடிவு தான். Ah!
சிவா சிவா டாக்டர் டாக்டர் சார் செக் பண்ணுங்க என்னாச்சு ஆக்சிடென்டா குண்டடி பட்டிருக்கு குண்டடியா அப்ப போலீஸ் கேஸ் நடத்த சார் ஹவ் கேன் ஐ டேக் இட் டாக்டர் அவர் சீரியஸா இருக்காரு சார் எஃப்ஐஆர் எல்லாம் எங்களால எடுக்க முடியாது புரிஞ்சுக்க ப்ளீஸ் கண்ணா நான் ஒரு போலீஸ் ஆபீசர் ப்ளீஸ் ஓகே சார் சீக்கிரம் செக் பண்ணுங்க ஆபரேஷன் தேர் கொடுங்க சீக்கிரம் கம் ஃபாஸ்ட் அம்மா அம்மா சீக்கிரம் அடக்கம் எடுத்து கொண்டாங்க சக்தி என்ன பாது கையில ரத்தம் காயம் எனக்கு இல்ல சிவாவுக்கு தான் குண்டு அடிபட்டிருக்கு ஹாஸ்பிடல்ல இருக்காரு 24 மணி நேரம் டைம் கொடுத்திருக்காங்க வாங்க போய் பார்க்கலாம் அம்மா துப்பாக்கி எடுத்தவனுக்கு குண்டு அடிபட்டா செய்யும் அதுக்கு யார் என்ன செய்ய முடியும் என்ன பொறுத்த வரைக்கும் அவன் எனக்கு யாருமே இல்ல நான் வரல சரி Excuse me, doctor. Yes. Siva appadi irukkaru. He is improving. Poi paarenga. Thank you. நடிப்பா உங்க அண்ணனை பிடிக்க வந்தவன்தா அதுக்காக நான் யாரும் ஏமாத்தல ஏமாத்தணுங்க அவசியம் எனக்கு இல்லை உங்ககிட்ட மட்டும் இல்லை யாருக்கிட்டையும் நான் ஒரு போலீஸ்காரன் சொன்னதில்லை நான் ஒரு ஸ்பெஷல் பிரான்ச் சிஐடி ஆஃபீஸர் நீ என்ன என்ன பெத்த எங்க அம்மா உயிரோடு இருந்தா கூட நான் யாரும் சொல்லியிருக்க மாட்டேன் உங்ககிட்ட எப்படி சொல்லியிருப்பேன் மற்றவங்க கண்ணுக்கு நான் ஒரு விளையாட்டு பிள்ளை சமையல்காரன் அந்த வேஷமே என் வேலைக்கு சாதகமாக இருந்துச்சு பட் ஒன் திங் பிரியா சிவாவோட கேஸ் என்கிட்ட வரத்துக்கு முன்னாடி நான் உன்னை பார்த்து என் மனசு பறி கொடுத்துட்டேன் நீ சிவாவோட தங்கச்சி தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் அதிர்ச்சி அடைச்சேன் அதுக்காக நான் உன்னை வெறுக்கலையே ஜிதாய் சிவா ஒரு கொடகாரன் கொள்ளக்காரங்கிற எண்ணத்தோட தான் அவங்ககிட்ட நான் நெருங்கினேன் ஆனா அவன் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனுஷன் இருக்கிறதா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன் கடவுளா பார்த்து எனக்கு ஒரு நல்ல நன்மனை கொடுத்தா ஆனா அதை இறந்து எனக்கு ஒரு தாயை கொடுத்தா நீ என் வாழ்க்கைய கிடைச்ச தடுமாற ஆரம்பிச்சிட்டேன் பிரியா சிவாவுக்கு எதிரான எல்லா சாட்சி இதுல இருக்கு எஸ் திஸ் இஸ் எ டேம் ப்ரூஃப் இத நான் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கொடுத்தா சிவாவை தூக்கி மடைக்க அனுப்பலாம் ஆட முடியல
இதை நான் உங்ககிட்டயும் சொல்ல முடியாம டிபார்ட்மெண்ட்லயும் சொல்ல முடியாம வேஷம் தான் போட்டுட்டு இருக்கேன், ரெட்டை வேஷம் போட்டுட்டு இருக்கேன். இதுக்கு நேஷனல் அவார்டுல ஆஸ்கர் அவார்டே கொடுக்கலாம், முடிஞ்சா நீயே வாங்கி கூட. Damn it. எங்களுக்காக நீ சிவாவை விட்டு வச்சிருக்கிறது தப்பு சக்தி. அவன் தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிச்சுதான் ஆகணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவன் என் பிள்ளை இல்லைன்னு எப்பவும் முடிவு பண்ணிட்டேன். எந்த தயக்கமும் இல்லாம நீ அவன் அரெஸ்ட் பண்ண. அம்மா நிஜமா சொல்லுங்க, சிவா மேல உங்களுக்கு பாசம் இல்லையா? இல்ல. அப்ப ஏமா அவன் ஹாஸ்பிட்டல் வந்து பாத்தீங்க? பாத்தம்மா இப்பதுக்கு அதெல்லாம் சுட்டா சிட்டி சிவா பழிச்சிட்டான். முதல்ல என்னதான் தேடி வருவா? நான் பிரசல போய் ஒழிச்சுக்கிறேன். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவடைந்தது. நீதா சிவா, நான் கூப்பிடுவேன்னு நீ எதிர்பார்க்கல? எதிர்பார்த்தேன். இதுக்காக காத்திருந்த ரொம்ப காலமா. பெரிய ஆளியா நீ? நோ 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 நோ, பெரிய திருடன் நீ. என்கிட்டயே சரக்கடிச்சு இப்ப ஏ லெவலுக்கே வளர்ந்துட்ட.
அதுவும் எனக்கே தெரியாம. அதான் நம்ம ஸ்டைல். ரைட் ஹேண்ட்ல அடிக்கிறது லெஃப்ட் ஹேண்டுக்கு தெரியாது, லெஃப்ட் ஹேண்ட்ல அடிக்கிறது ரைட் ஹேண்டுக்கு தெரியாது. நீ புத்திசாலி டோனி மாதிரி. You know, I like you. என்ன வேணும்? அவசரம் எல்லாத்துலயுமே உனக்கு அவசரம். பேசுறதுல, கொள்ளடிக்கிறதுல, வளர்றதுல, வளர்ச்சி மேல இவ்வளவு பசி உள்ளவனை பார்த்தா எனக்கு கொஞ்சம் பயம். அந்த மாதிரி பசி இருக்கிறவனுக்கு பயம் இருக்காது. சிவா, எனக்கு ஒரு பாலிசி. தேவன் வந்துட்டா நண்பனை விரோதி ஆக்கிக்கணும், விரோதிய நண்பன் ஆக்கிக்கணும். இப்ப எனக்கு தேவை வந்திருக்கு. சொல்லு, உனக்கு என்ன வேணும்? தெற்கு வாசல். தெற்கு வாசல்? தெற்கு வாசல் உனக்கு என்ன கிடைக்கும்? உனக்கு என்ன கிடைக்குமோ அது எனக்கும் கிடைக்கும். சோ தெற்கு வாசல் உனக்கு கொடுத்துட்ட, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து பிசினஸ் பண்ணலாம். நான் கொஞ்சம் சம்பாதிச்சுக்கிறேன், நீ கொஞ்சம் சம்பாதிச்சுக்க. நடுவில் எவனாவது ஒரு அப்பாவை குறுக்க வந்தான்னு வச்சுக்க, அவனை காலில் மிதிச்சு நசுக்கி எரிச்சு சாம்பல் ஆக்கிடலாம். இல்ல ஓகே டீல். இந்த செகண்ட்ல இருந்து நீயும் நானும் பார்ட்னர்ஸ். யா பார்ட்னர்ஸ். முடியலப்பா,
இதெல்லாம் பாத்துக்கிட்டனால சும்மா இருக்க முடியல. இப்படி ஒரு கொலகார பாவிக்கு அம்மாவா இருக்கிறத விட செத்து போலாம். என்ன பேசுறீங்க? உங்களுக்கு ஏதாவது எங்க கதி என்ன? எங்களுக்குன்னு யார் இருக்கா பாருங்க, பேப்பர்ல 1000 போடுவான். தயவு செய்து அதை நம்பாதீங்க. நம்ம சிவா நல்லவன், நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. படுங்க, வீண மனசு அழுத்திக்காதீங்கம்மா. அம்மா அம்மா அம்மா, சக்தி, யாரோ வீடு மாதிரி வந்திருக்காங்க போல இருக்கு, யாருன்னு பார்த்து அனுப்பிவி. வீடு மாதிரி வரலம்மா, நம்ம வீட்டுக்கு கொண்டு கூப்பிட்டு போறதுக்காக வந்திருக்கேன். தெற்கு வாசலுக்கு அம்மாங்க போலாம். சக்தி, அவரை வெளியில போக சொல்லு. அம்மா என்ன சொல்றீங்க? ஒன்னு அவர் வெளியில போகணும், இல்ல நான் வெளியில போயிடுவேன். சிவா, அம்மா கூட சரியில்லை, நீ வாய. எனக்கு எங்க அம்மா கூட நீ யாரா? என் புள்ள. உங்க புள்ளையா? அப்ப நாமா, நான் உன் புள்ள இல்லையா? என்ன பார்த்து சொல்லுமா? என் மூஞ்சி பார்த்து சொல்லு. இல்ல 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 சக்தி, வெளியில போ சொல்லு. அம்மா, அவனை பார்த்தா என் உடம்பெல்ல பத்தி தெரியற மாதிரி இருக்கு. சிவா, அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொல்ற, வாய. நீ யாரா? என்ன எங்க அம்மா கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்கு? சிவா, நான் சொல்றது கொஞ்சம் கேளுடா, வாடா. என்னால ஏன் திரும்ப அடிக்க முடியும்? அடிப்பிய நீ அட, நீ அடா அடா, பெரிய போலீஸ் அப்புறமா வாங்கிக்கிறேன். ஓகே சார். அம்மா எப்படி இருக்காங்க? பரவாயில்ல. எந்த வார்டில் இருக்காங்க? ஐசி யூனிட்ல இருக்காங்க. எங்க அம்மா பார்க்க போறியா? ஏன் அம்மா உயிரோட இருக்கிறது பிடிக்கலையா? என்னடா சொன்ன? என்னடா பெருசா கோபம் பொத்துட்டு வருது? நான் சொல்றேன், தப்பு இருந்தா போய் அம்மாவை பாரு. அம்மாவுக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வரட்டும், சந்தோஷமா சாப்பிட்டோம். உங்ககிட்ட எவ்வளவு சொன்னேன் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு? கேட்டியா? என்னமோ பெரிய இவனாட்ட சண்டை போட வந்துட்டியே. ஏன்னா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர், நம்பிக்கை துரோகி. ஆமாடா, நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் தான், நம்பிக்கை துரோகி தான். ஆனா துரோகம் உனக்கு பண்ணல, என் டிபார்ட்மெண்ட்டுக்கு துரோகம் பண்ணிட்டேன். ஏன் தெரியுமா? அம்மாவோட பாசத்துக்காக, பிரியாவோட அன்புக்காக, உன்னோட நட்புக்காகடா, உன்னோட நட்புக்காக. ஆனா நீ என்ன ஒரு வார்த்தை பேச விட்டியா? என்னமோ இந்த உலகத்துல நீதான் ரொம்ப நல்லவங்கிற மாதிரி இல்ல நினப்பு. நட்பு நட்புன்னு வாய்க்கலையே பேசுறியே, டேய் உனக்கு என்னடா தெரியும் நட்பை பத்தி?
நீ உண்மையாவே என்ன நண்பன் நினைச்சிருந்தீன்னா நான் உனக்கு துரோகம் பண்ணத எப்படிடா நம்பியிருப்பேன்? நீ நம்புவடா, நீ நம்புவ. ஏன்னா நீ ஒரு கொலகாரன், கொள்ளக்காரன். உனக்கு இப்ப கூட நான் ஒரு நல்லவன் நிரூபிக்கிறதுக்காக இங்க வரல. எங்க அம்மா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்காங்க, அதுக்காக வந்திருக்கேன். உன்கிட்ட பேசிட்டு இருக்கேன். சக்தி போதும், சக்தி போதும். இருபாரு அவனை தப்பா புரிஞ்சுட்டேன், மன்னிச்சிரு சக்தி. எனக்கு எனக்கு எங்க அம்மா ஒரு தடவை பாக்குறேன். சரி, நீ அம்மாவை பாரு. ஆனா அம்மா வெறுக்கிற சிவாவை பார்க்காத. பழைய சிவமணி அம்மாவை பாரு, அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கேளு. விடுற சக்தி, விடுற. ஆனா இப்ப இல்ல, தோறிக்கிட்டு தெற்கு வாசலை மட்டும் அம்மா கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் இருபாரு அதுக்கு நாற்பத்தெட்டு மணி நேரம் டைம் தேவை. 48 மணி நேரம் அதை அவங்க கிட்ட கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பழைய சிவமணியை போய் அவங்க காலில் விடுறேன். அதுக்கு முன்னாடி நான் ஒரே ஒரு தடவை அம்மாவை பார்க்கறேன். ப்ளீஸ். சரி. ஜஸ்ட் a minute, மிஸ்டர் சக்தி. எஸ். உங்களுக்கு ஃபோன். சக்தி ஸ்பீக்கிங். சக்தி, நான் ராஜன் பேசுறேன். ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். உன்னை அரெஸ்ட் பண்றேன். போடா. என்ன போங்க, குடும்பத்தோட நெருங்கி பழகிட்டேங்கிறதுக்காக தானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. எனக்கு முதல்ல டியூட்டி, அதுக்கப்புறம் தான் சென்டிமெண்ட்ஸ். சிவாவை விசாரணை கூட்டிட்டு போந்திருக்கேன். கமான், போய் எழுதிட்டு வாங்க, போங்க. இது ஐஜி சார் கிட்ட கொடுத்துருங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், இங்க லட்சுமி இன்டர்ன்ஸ்ல அட்மிட் இருக்கீங்களா? அவங்க பாக்க சிவானு வந்து வந்தாரு. அவரு அண்ணா இங்க இல்ல, சக்தி அவரை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாரு. பிளட்டி சக்தி, சக்தி அவர் டியூட்டியை தானே செஞ்சாரு. சக்திக்காக உங்க அண்ணனையும் வெறுக்கிற அளவுக்கு பிரியல இல்லையா? நான் எங்க அண்ணனை எப்பவும் வெறுக்கதில்ல, இனிமேலும் வெறுக்க மாட்டேன். ஆனா அம்மா வீட்டை விட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் கூட அண்ணன் திருந்தலையே, அவர் மனசு மாறலையே. அடித்தடி கொலை, கொள்ள, கடத்தல், ரவுடித்தனம் எதையும் விடலையே. அம்மாவை விட அவருக்கு ரவுடித்தனம் தானே பெருசா போச்சு. ஸ்டாப் இட் பிரியா, ஸ்டாப் இட். சிவாவுக்கு அம்மாவோட எதுவுமே பெருசில்ல. அவன் உயிர் வாழ்றது அவங்க அம்மா காதான். தெற்குவாசல் தீவ டோனி கிட்ட மீட்டு மறுபடியும் அம்மாட்ட ஒப்படை தான் போராடிட்டு இருக்கான். இந்த ரவுடித்தனம், கொலை, ரத்தம் எல்லாம் அதுக்கு தான். அவ யார கொலை பண்ண? யாரு? நல்லவங்களே அப்பா அவங்கள. நான் டோனி கூட சேர்ந்து உங்க அப்பாவை உயிரோட இருக்காங்களே, அவங்கள தான் கொலை பண்ண. யூ ஒன்லி கில் தோஸ் பீப்பிள், நாட் அதர்ஸ். உங்க அண்ணனை பத்தி நீ புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானா? இந்த விஷயத்தில அம்மா கிட்டையும் சொல்ல முடியாம, உங்ககிட்டயும் சொல்ல முடியாம, அவன் மனசுக்குள்ளே வச்சிருந்தது எனக்கு தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்ப டோனியோட ஆளு எல்லாரையும் முடிச்சாச்சு. டோனி மட்டும் தான் பாக்கி. நாளைக்கு அவனையும் தீர்த்துக்கிட்டு தெற்குவாசத்தையும் மீட்கணும். அம்மா கிட்ட எல்லா உண்மையும் சொல்லி மன்னிப்பு கேட்கணும். அவங்களை தீவுக்கு கூட்டிட்டு போகணும். அதுக்கப்புறம் தானே போலீஸ்ல சரண்டர் ஆகணும். சிவா பிளான் பண்ணியிருந்தான். அதுக்குள்ள அந்த துரோகி சக்தி. அம்மா, அண்ணன் நீ நினைக்கிற மாதிரி இல்ல. அன்பு சொன்னதெல்லாம் கேட்டேன். டோனி
சிவாவுக்கு தெற்கு வாசல் மேல ஏண்டா இவ்வளவு ஆசைன்னு யோசிச்ச, இப்ப புரிஞ்சு போச்சு. ஒரு ஃப்ரெண்டா நான் உனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேற்றிட்டேன், நீ போலாம். போல எங்க போறது, எங்கயா போறது? எனக்கு கொடுத்த வாக்க காப்பாத்தறேன்னு சொல்லி இப்ப விலங்க கழட்டி விடுவேன், நாளைக்கு போலீஸ் கொடுத்த வாக்க காப்பாத்தறேன்னு சொல்லி அங்க தீவிர வந்து நிற்பேன். சிவா 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 சிவா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஆரம்பிச்ச நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒன்னு நான் உன்னை சந்தேகப்பட்டிருக்கேன், இல்ல நீ என்ன சந்தேகப்பட்டிருக்க. ஒரு திருடனும் போலீஸ்காரனும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இப்படிதான். இப்ப கூட எனக்கு தெரியும் நீ என்ன நம்பல. என்ன இது முழுசா லோடா இருக்கு, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்ன சுற்று கவான். சிவா, நான் இனிமே போலீஸ் ஆபீசர் இல்லை, என் வேலையை ராஜினாமா பண்ணிட்டேன். டிபார்ட்மெண்ட்ல என் மேல இருந்து நம்பிக்கை போய் உன் கேஸ்ல வேற ஒரு ஆபீசர் அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஹாஸ்பிட்டல் ஒன்னு அரெஸ்ட் பண்ண வந்ததும் அந்த ஸ்குவாடு தான். அவங்க வரதுக்கு முன்னாடி நான் ஒன்னு அரெஸ்ட் பண்ணலன்னா நம்ம ரெண்டு பேரும் உள்ள போயிருப்போம், நீயும் வெளியே வந்துக்க மாட்டேன். இன்னும் என் மேல உனக்கு நம்பிக்கை வரல, கோ ஹெட் சுடு, இல்லனா தீவுக்கு போய் டோனிய சுடு, முடிவு வாங்கிட்ட. Yeah.
இந்த மண்
பாயடா.